அனைவருக்கும் வணக்கம். நான் மருண்ஜியம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சொன்னது வந்து எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ கீழே தான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருந்தேன். மேலே போகணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு கூட நான் கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சு போச்சு இது கீழே தான் மார்க்கெட் வந்து போகும் சொல்லி. ஓகேங்களா? ஸோ ஒரு இதை பிரேக் ஆச்சுன்னா கீழே வரலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருந்தேன். இதையும் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு கீழேயும் வந்து வரலாம். எதனால் இந்த பாயிண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா, இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்து அது கீழே வந்து வரலாம். எல்லார் கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு பாயிண்ட்டையும் வந்து எதிர்பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்ன ஒன்று எதிர்பார்க்காததுன்னா இவ்வளோ பெரிய ஒரு கேப் டவுனை வந்து நான் எதிர்பார்க்கலைங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் வந்து நடந்து ஃபுல்லாக வந்து ஒரு கீழே வந்து இதை சப்போர்ட்டாக எடுத்து நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் அப்படிங்கிறது வந்துருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதை பார்த்து வந்து பை பண்ணவங்களும் இருப்பாங்க. நான் கூட வந்து பை பண்ணி வச்சேன். ரெண்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸில் தான் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 சில்லற வந்து பார்த்திங்கன்னா லாஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி தான் நம்மளை நிறைய ப்ளே பண்ணி அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளை கூட்டு போகும். அது இன்னும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? இன்னும் ரெண்டுலேயுமே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணியிருக்காங்க. 4 நாளாக வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட் நாள் வந்து என்ட்ரியே கிடைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளும் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் ஃபார்ம் ஆச்சு. அதில் என்ட்ரி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி நான் காலையில் ஒரு 10:30 to 11:00 வந்து அனுப்பினேன். 3 நாளும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 85 to 90 points வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணாங்க. சில பேர் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறாங்க, சில பேர் ஓன் ரிஸ்கில் வந்து ரியல் அமௌண்ட்டை வச்சும் ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. நான் சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். அது எப்படி நம்புறது ப்ரோ? நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணி விடுவேன் இல்லையா அந்த டெலிகிராம் சேனலில், அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொன்னதெல்லாம் உண்மையாக அந்த 3 நாளாக தொடர்ந்து வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்களா அவங்க? நான் காலைல 10:30 போட்டதும் மதியத்துக்கும் அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கா இல்லையா அப்படி சொல்லி தெரியும். அதே மாதிரி என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணுவோம் அப்படி சொல்லி. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னோடய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்றுத்தர முடியுமோ அதை வந்து இந்த கோர்ஸில் வந்து நான் கற்று கொடுத்துட்டு இருக்கிறேன், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து நிஃப்டியில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் கொடுத்து லைட்டாக ரிக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பெருசாக ரிக்கவரி வந்து நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா வீக்லி டைம் ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் முடியுது இல்லையா, அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஒன்று இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து சப்போர்ட் லைனில் நல்லா சப்போர்ட் லைனில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அது அடுத்த ஹேண்டில் வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வரும்போது ஒரு புல்லி செங்கல் ஃபிங் ஃபார்ம் ஆகுது நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது ஒரு ஷூட்டிங் ஷராக மாறி அடுத்து ஒரு புல் ஒரு ஒரு மார்னிங் ஷராக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ மார்னிங் ஷர்னால் இந்த இது தாங்க. ஓகேங்களா? அந்த ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார். அதே மாதிரி தான் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல அடுத்த வாரம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக ரிக்கவரி ஆகி இவ்வளோ தூரம்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, கரெக்டுங்களா? அதனால் இதுலேருந்து லைட்டாக மேலே இங்கேயும் மூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு சின்ன ரிக்கவரி வந்து நிஃப்டி 50 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா என்னோடய வியூவில் வந்து தெரியுது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தோன்னா சேம் அதே தாங்க. ஒரு சின்ன கேப் டவுன் கொடுத்து லைட்டாக ஒரு ரிக்கவரி இருக்கும் இந்த இடத்துல அப்படி சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுலேயுமே சேமாக தான் வந்து இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் ரெண்டுலேயுமே சேமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவான். ப்ளே பண்ணாமலே நம்மளை கூட்டு போக மாட்டான், கண்டிப்பாக ப்ளே பண்ணுவான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டிலேயும் சரி பேங்க் நிஃப்டிலேயும் சரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணவங்க கூட ஓரளவு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. Thank you.